வணக்கம் எஃபிஎல் வீரர்களே, வட லண்டன் ஆஸ்லோ தமிழ் பாட்காஸ்டின் ஃபேண்டசி பிரீமியர் லீக் ஸ்பெஷலான எஃபிஎல் அட் விஎல் இரண்டு மூணு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் நம்பர் 32. அண்ட் 32ல நம்ம வந்து கேம் வீக் 35 பத்தி பேச போறோம். இது இந்த கேம் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஹேமந்தோட வந்து ரவுண்ட் அப் பண்றப்ப அந்த எபிசோட்ல தான் எனக்கே வந்து ஆக்சுவலா முடிஞ்ச கேம் வீக் வந்து 29 அப்பதான் தெரிஞ்சிச்சு. நானும் வந்து ஊர் ஃபுல்லா 34 34 34 சொல்லிட்டு இருந்தேன், பட் முடிஞ்ச அப்புறம் தான் கேம் வீக் 29 தெரிஞ்சிச்சு. பட் எஸ், அது வந்து ஒரு இடையில நடக்க வேண்டிய ஒரு கேம் வீக் இப்போ மூவ் ஆச்சு. பட் அகேன் திங்ஸ் ஆர் பேக் டு நார்மல். இப்போ நம்ம வந்து கேம் வீக் 35 பற்றி தான் பேச போகிறோம். அதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் செய்யணும், என்ன மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அகேன் ஃபியூச்சர் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் என் கூட இன்னைக்கு பேச வந்திருக்கிறது நம்மளுடைய ரெசிடென்ட் எக்ஸ்பர்ட் எலன். வணக்கம் எலன். போட்டு அடிக்கடி நடிச்சானுங்க இந்த வாரம். இதுல நம்ம நினைச்ச பிளானுக்கும் வந்து நான் ஃபர்ஸ்ட் தான் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு நீங்க நாங்க சொன்னதை வச்சு டீம் எல்லாம் மாத்திருப்பீங்க, நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கருத்து, உங்களுடைய டீம் எப்படி வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் வந்து பிளான் பண்ணி ஒரு மாதிரியா போனேன். ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஓகே 85 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு, நல்ல பாயிண்ட் டாலி, இதை வச்சு இது பண்ணிடலாம் தேத்திடலாம்னு நினைச்சேன். பார்த்தா என் கூட நான் விளையாடிட்டு இருந்த குரூப் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மினிமம் 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஒரு சில பேர் 150 பாயிண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சே இதுக்கு போய் நம்ம பெருமை பெற்றோமேனு ஒரு மாதிரி ஓரமா கூணி குறுகி உட்காந்துக்கிறந்தேன். பட் எஸ் இதுதான் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து நடந்த ஒரு விஷயம். பட் அகேன் நியூ வீக், நியூ சேஞ்சஸ் டு மேக் அண்ட் நியூ பாயிண்ட்ஸ் டு கெயின். ஸோ கடைசி 4 வாரம் கிட்ட வந்துட்டோம் இல்லைன்னு. ஸோ இப்போ என்ன, இப்போ என்ன எதை பத்தி பார்க்க போறோம், என்ன செய்ய போறோம்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் வீக் 35 36 38 போறதுக்கு முன்னாடி 34ல லிவர்பூல் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் மூணு பேர் எடுங்கன்ட்டு. ஆனா லிவர்பூல் இவ்வளவு கேவலமா விளையாடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. டிஃபென்ஸ்லயும் பாயிண்ட் வரல, அட்டாக்கர்ஸ் வச்சும் பாயிண்டே வரல அவங்க. பட் அந்த இது நம்ம தப்பா சொல்லியிருந்தாலும் மத்த நம்ம சொன்ன சில பிக்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்ஃபோர்டை வந்து கோல் கீப்பரா எடுக்க சொல்லியிருந்தோம். ரிஸ்க்னாலுமே லிவர்பூல் கிட்ட சேவ் பாயிண்ட்ஸ் வரும்ன்ற அசம்ஷன்ல எடுத்தோம். பட் சேவ் அண்ட் கிளீன் ஷீட் வரும்னு எதிரே பார்க்கல. ரெண்டு கேமுமே லைக் ஹி காட் போனஸ் ஆல்சோ. 18 பாயிண்ட் எல்லாம் வந்து லைக் இன் சிங்கிள் கேம் வீக் ஃபார் அ கோல் கீப்பர் இஸ் ரியலி குட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட் சைட் லைக் சாக்கா எடுக்காதீங்க, கோ ஃபார் ஒயிட் ஓடெகார்ட் அண்ட் ஹவர்ட்ஸ் சொல்லியிருந்தோம். பேஸ்ட் ஆன் கரண்ட் ஃபார்ம் மூணு பேருமே நல்லாவே பண்ணாங்க இந்த கேம் வீக். அண்ட் சிமிலர்லி லைக் ஸ்ட்ரைக்கர் வந்து மட்டாட்டா சொல்லியிருந்தோம், லைக் பிகாஸ் ஆஃப் லைக் ஈஸி பிக்கர் மட்டாட்டா எஸே வந்து சொல்லியிருந்தோம். ரெண்டு பேருமே பாயிண்ட் எடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்லாவே இருந்தது எக்ஸப்ட் ஃபார் லிவர்பூல். மத்த இதெல்லாம் நம்ம உங்களுக்கு நல்லா இருந்தது, எனக்கு அடி பயங்கர அடி வாங்க. நான் சாகா சாகா வந்து சரி ஓகே பெனல்டி கிடைக்கும், அவனை வந்து கேப்டனா போட்டானா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பார்த்தா அவன் எதுவுமே செய்யாம அவனை உட்காந்துட்டான். அது வந்து சி சாக்கா வந்து லைக் ஐ திங்க் இட்ஸ் டயர்ட் ஆர் என்னன்னு தெரியல, லைக் இஸ் ஃபார்ம் இஸ் ரியலி பேட். ஸோ நான் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வீக் 35 to 38 பார்க்கும்போது அது ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா ரெண்டு டாப் பிளேயர்ஸ் ஆஃப் எஃபிஎல் தான் நான் வெளில எடுக்க சொல்ல போகிறேன் டீம் அவுட். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வீ லவ் டு சி டூ திங்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கேம் வீக் 35ல செல்சி அண்ட் டாட்டம் ஹாட்ஸ்பர்ஸ்க்கு வந்து டபுள் கேம் வீக் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா இதே பாத்தீங்கன்னா பிரைட்டனுக்கு டபுள் கேம் வீக் இருக்கும். பட் பிரைட்டன் வந்து நியூ காஸ்டல் அண்ட் செல்சி. ஓகே அண்ட் தென் லைக் அந்த கேம் வீக் 37ல அதான் இன்னும் ஒரு டீமுக்கு இருக்கு.
விச் இஸ் லைக் நியூ காசல். நியூ காசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டன் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட். ரைட் ரைட் கரெக்டா, ரைட் உங்களோட இனி பண்ண போற டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த ஆறு டீமை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இதுல என்னன்னா, சென்சியோ டாட்டனம் ஹாட்ஸ்பரோட டிஃபெண்டர்ஸையோ இல்லை கோல் கீப்பரையோ எடுக்காதீங்க. ஓகே இந்த ரெண்டு டீம்ல என்ன கேட்டீங்கன்னா, நான் ரெண்டே பிளேயர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்னு வந்து பால்மர், இன்னொன்னு வந்து சான். சான் பட் இப்போ என்னன்னா, லைக் மேடிசன் இஸ் பேக், பட் மேடிசன் அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பிஃபோர் இன்ஜுரியோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கரெக்ட் 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 ரிச்சார்லிசன் இஸ் ஆல்சோ கோயிங் டு கம் பேக் இன்டு பிக்சர். இன்னைக்கு நியூஸ் படி ரிச்சார்லிசன் அண்ட் போரோ இஸ் பேக்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ இதுல என்எல்டி ஆடுறதுக்கே பேக்கா ரெண்டு பேருமே. ஆமா, ரெண்டு பேருமே. ஓகே 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 ஸோ இவங்க ரெண்டு பேரை மட்டும் தான் நான் எடுக்க சொல்லுவேன் இந்த டபுள் கேம் வீக்குக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆறு டீம் சொன்னதுல இந்த ரெண்டு டீம்ல இருந்து இந்த ரெண்டு பிளேயர் மட்டும் எடுங்க. சானும் பிரைட்டன்ல இருந்து கோல் யாரையும் எடுக்க பால்மர். முடியாது, பால்மர். பிரைட்டன்ல இருந்து யாரையுமே எடுக்க முடியாது. மீதி இருக்கிற ஒன்பது பேரை வந்து மூணு டீம்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ காசல். நியூ காசல்ல நான் ஒரு மூணு அசட் சொல்லணும்னா ஈஸியா சொல்லிடுவேன், ஐசாக், கார்டன், அவங்களோட டிஃபெண்டர் யாராவது ஒருத்தங்க பிளேயிங் டிஃபெண்டர், மோஸ்ட்லி ஃபெபியன் ஷார். இந்த மூணு பேரை நீங்க எடுத்துக்கலாம். சிட்டிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா யூ கெட் ஃபோடன் ஃபார் ஷோர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இஃப் ஹாலாண்ட் இஸ் ஃபிட் அண்ட் பேக், யூ கேன் டேக் ஹாலாண்ட். அப்படி ஃபிட் அண்ட் பேக் இல்லைனா யூ கேன் கெட் ஆல்வரஸ். ரைட் இவங்க ரெண்டு பேரும் ஷோரா இருந்துட்டு இன்னொரு பிளேயர் வந்து யூ கேன் கோ ஃபார் ஒன் ஆஃப் த டிஃபெண்டர்ஸ். அது யார் ஆனா அவன் டிஃபெண்டர் விளையாடுவாங்கன்ற யார் ரிஸ்க், ஆடுவான்னு தெரியவே தெரியாது அதான் அது ரிஸ்க். அவங்க. அப்படி நீங்க போது எடர்சன் எடுத்துக்கலாம், எடர்சன் ஓகே. தட் இஸ் அனதர் ஆப்ஷன். மூணாவது டீம் பார்த்தீங்கன்னா யுனைடெட். யுனைடெட் நான் வந்து ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெடோட நெக்ஸ்ட் ஃபைவ் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ன்லி, கிறிஸ்டல் பேலஸ், கரெக்ட் கரெக்ட். ஆர்சனல் அண்ட் நியூ காசல். நியூ காசல் கோல்ஸா விட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ஒரு பீரியட்ல, அண்ட் தென் பிரைட்டன். ரைட் ஸோ ரைட் 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 டெஃபினெட்லி ஹவ் டு டேக் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இந்த மாதிரி டீம் கிட்ட இது பண்றதுக்கு. அண்ட் கரெக்ட். தென் த ஸ்ட்ரைக்கர் ஆய்லாண்ட், பிகாஸ் இஸ் பேக் அகெயின். மூணாவதா நான் வந்து சொன்னேன் டிஃபெண்டர்ஸ்ல வந்து மெக்வேரை சொல்லுவேன் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஆர் யூ கேன் பட் ஆல்சோ அவங்களுமே கோ கோல் ஃபார், நிறைய கன்சீட் பண்றாங்களே. இல்ல அதுதான் சொல்றேன், பட் மெக்வேர் வந்து ஏதாவது ஒரு ஹெட்டர் ஏதாவது கோல் அடிச்சிருவான். ஓகே ஓகே சரி, இந்த பர்ன்லி, கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் பிரைட்டன் கிட்ட கோல் கன்சீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இதுல ஒரே ஒரு சேஞ்ச் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் யாரும் சொல்லுவேன்னா, டோன்ட் டேக் ஆயிலண்ட் அண்ட் டேக் கர்னாச்சோ இன்ஸ்டிட் ஆஃப் தம். ஓகே ஓகே ஸோ கர்னாச்சோ, ப்ரூனோ அண்ட் இது உங்களுக்கோட டீம் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். அப்சல்யூட்லி. ஏன் ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா, சான், பால்மர், ஃபோடன், கர்னாச்சோ, ப்ரூனோ, ரைட் இவங்க தான் உங்களோட இதாயிடுவாங்க. அப்போ நீங்கள் கர்னாச்சோ எடுக்காமல் நீங்கள் கார்டன் எடுத்தீங்கன்னா உங்கள் டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நியூ காசலுக்கும் பார்த்தீங்கன்னா ஷெஃபீல்ட், பர்ன்லி, பிரைட்டன், யுனைடெட், பிரென்ட்ஃபர்ட் ரிமைனிங் ஃபைவ் கேம்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஐடியலாக கார்டன் அண்ட் ப்ரூனோ, பால்மர், ஃபோடன் அண்ட் இப்படி வேணா ஒரு இதுக்குள்ளே போயே காமிச்சோ உங்களுக்கு ஒரு அந்த 15க்கு நீங்க எப்படி டீம் ஒரு கரெக்ட் ஐடியா கரெக்ட். மாதிரி கொண்டு வரதுக்கு. சி, பெஞ்ச் பூஸ்ட் மோஸ்ட்லி அந்த பேர் பண்ணுவீங்க. ஸோ நான் கீழே இருக்கிற நாலு உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் பிளேயர்ஸா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைக்கர் டெஃபினட்டா யூ ஷுட் ஹவ் ஐசாக். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் சி, பட் அகெயின் இப்போ நீங்கள் வந்து ஆயர்லாண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இஃப் யூ திங்க் லைக் ஸ்பர்ஸில் ரிச்சார்லிசன் மைட் பிளே ஆர் வெர்னர் மைட் பிளேன்னாலும், பட் ஆனால் அவங்க ஸ்ட்ரைக்கராக வராங்களான்னு எனக்கு தெரியல. லெட் மீ செக் தட். நான் இப்போதைக்கு ஐ அசியூம் ஆலாண்ட் டு பி இன்ஜுர்ட். அந்த அசம்ஷன்ல ஐ எம் கோயிங் ஃபார் ஆல்வரஸ். ஏன்னா இன்னைக்கும் வந்து தெர் இஸ் நோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இது, பட் இருந்துச்சுன்னா நம்ம என்னன்றதை பார்க்கலாம். கர்னாச்சோ நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா மெக்வேர் ரெண்டு வி பேர் கேன் டேக். வச்சிருக்கீங்களா ஆல்ரெடி யுனைடெட்ல இல்ல, இந்த அஞ்சு பிரைஸ் மிட்ஃபீல்டர் தான் எடுக்க முடியும். அஞ்சு மிட்ஃபீல்டர் ஓ எடுத்துட்டோம். சார். நம்ம பால்மர் வந்து எப்போ சி, ரிட்டர்ன் வரா? பால்மர் எப்போ பால்மர் ரிட்டர்ன் இஸ் பேக். வரா? பால்மர் இஸ் பேக். ஓகே இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் படி ஹி இஸ் பேக். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம்னா, நமக்கு வந்து டிஃபென்ஸ்க்கே ஆள் இல்லை.
ஸோ நீங்கள் டிஃபென்ஸ் வந்து யூ லவ் டு டேக் சம்படி லைக் ஓகே ஸ்ட்ரைக்கர் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் சிட்டியில் போயிட்டு எடர்சன் எடுத்துடணும் அவன் டபுள் அந்த கேம் வீக் 34ல ஃபைனலாக கோல் திரும்ப அடிச்சிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ ஐ ஹோப் தட் இது பட் இல்லைனாலுமே லைக் ஒரு பெஞ்ச் பூஸ்ட் இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொன்ன 11ல வந்து 3, 8, 9 and 10 வந்துருச்சு அண்ட் ஸ்கார் ஒருத்தன் 11. ஸோ வி ஹவ் காட் தட் 11 நம்ம சொன்ன 11. இந்த மீதி இருக்கிற 4 பேர்லேயும் லைக் நீங்கள் வந்து ஹே சம்படி லைக் இதுக்கு பதிலாக யூ கேன் பிகின் பெட்ரோ போரோ. ரைட் 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 நீங்க வந்து வாட் யூ லவ் டு சீ தேர் இஸ் லைக் நீங்க வந்து இதுல ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த மீதி 4 பிளேயருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைக் சரி இப்போ நீங்க பெட்ரோ போரோ கொண்டு வந்தீங்கனாலும் ஐ கோ டு எஃப்டிஆர் ஸோ தட் யூ கெட் த கம்ப்ளீட் பிக்சர். டாட்டனம் ஹாட்ஸ்பர் அந்த கேம் வீக்ல வந்து பர்ன்லி அண்ட் சிட்டி. ஸோ சிட்டி கிட்ட எப்படி கோல் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பர்ன்லி வந்துட்டு இஃப் தே கீப் அ கிளீன் ஷீட் பாயிண்ட் வரும். ஆனால் நீங்கள் சே அதுக்கு பதிலாக சே இஃப் யூஆர் பிரிங்கிங் சம்படி ஃப்ரம் ஆர்சனலுக்கு பதிலாக அதை கொண்டு வரீங்கன்னா ஆர்சனல் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் யுனைடெட். ஸோ அதனால நீங்கள் கொண்டு வரதுல இட் ஆட்ஸ் வேல்யூ. பட் இல்லை நான் வேற ஒரு பிளேயரை நான் இது பண்ணுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எவர்டனோட டிஃபெண்டருக்கு பதிலாக நீங்கள் போரோவை கொண்டு வரீங்கன்னா எவர்டன் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஷெஃபீல்ட். ஸோ இங்கே கிளீன் ஷீட்டுக்கு வந்து பாசிபிலிட்டி ஜாஸ்தி. பாசிபிலிட்டி ஜாஸ்தி பெட்ரோ போகிற ரெண்டு கேம்ல எடுக்கிற பாயிண்டை விட இங்க இருக்கிற ஒரு ஒரு கேம்ல கேம்ல பாயிண்ட் நிறைய ஜாஸ்தி பாயிண்ட் ஆயா எடுக்க முடியும். ஸோ ட்ரூ அந்த ஒரு இதையுமே நீங்க பாத்துக்கணும். அண்ட் ஒன் அதர் திங் இஸ் த ஃபைனல் கேம் வீக். இப்போ நீங்க உங்க டீம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா மெயினாக நியூ காசல் ஆர்சனல் யுனைடெட் சிட்டி அது உங்களோட டீமை கோர் ஆஃப் த காமிச்சிருக்கேன் டீம். டீமை காமிச்சிருக்கேன் அது அது டீம் இப்போ ஈஸியாக இருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன். அதான் சேஞ்சஸ் இதுவாக இருக்கும். பட் ஓ ஐடியலி யா அதான் 3 பிளேயர் லைக் ஃப்ரம் சிட்டி, 3 பிளேயர் ஃப்ரம் யுனைடெட் அண்ட் 3 பிளேயர் ஃப்ரம் இதில் இருக்கீங்க. அண்ட் லைக் யூ ஆர் ஒன் ஃப்ரம் செல்சி அண்ட் ஒன் இது மீதி 4 வந்து டிபெண்டிங் அப்பான் யுவர் டீம் உங்களுக்கு மாறப்போகுது. கரெக்ட் ஸோ கரெக்ட் அப்போ என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு அதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த கேம் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கேம் வீக்கில் யுனைடெட் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் பிரைட்டன், சிட்டி இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் வெஸ்டாம், நியூ காசல் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் பிரெண்ட்ஃபோர்ட். ரிலேட்டிவ்லி ஈஸி தான். ஆனால் லிவர்பூல் பார்த்தீங்கன்னா தேர் பிளேயிங் அகேன்ஸ்ட் உல்ஸ் இன் நோம், ஆர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா தேர் பிளேயிங் அகேன்ஸ்ட் எவர்டன் இன் நோம். சி எவர்டன் டிஃபென்சிவ்லி ரிலேட்டிவ்லி குட் இந்த சீசன்னாலுமே இந்த ஃபிக்சர்ஸில் இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் வச்சிருக்கணும்னு யோசிக்கலாம். கரெக்ட் பட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இந்த 10 பேர் இந்த 9 மட்டும் இல்லாமல் செல்சிக்கும் வந்து போர்ன்மத்தும். ஸோ அகெயின் பால்மர் மைட் பி அன் அசர் டேர் டு ப்ளஸ் ஒரே ஒரு ஸ்பர்ஸும் பார்த்தீங்கன்னா தேர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஷெஃபீல்ட் அட் ஹோம். ஸோ இந்த கரெக்ட் கரெக்ட் நாலுமே ரிலேட்டிவ்லி ஈஸி பிக்சர்ன்றதுனால தான் நான் இந்த 4 அதுக்கு இந்த 5 டீமை வச்சு டபுள் கேம் வீக் ஃபார்ம் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் இப்போ இது பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் சானை கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் யூ மைட் ஹவ் டு ரிமூவ் சாலா, யூ கரெக்ட் மைட் ஹவ் டு ரிமூவ் சாக்கா. பட் சாலா அண்ட் சாக்காவை தைரியமாக வெளில அனுப்புங்கன்னு பிகாஸ் ஆஃப் இது ஏன்னா அவங்களோட கரண்ட் ஃபார்ம் இதுக்கு வந்து அதுக்கு ஃபார்ம் பதிலாக யூ ஹேவ் மோர் அசெட். ஸோ ஐடியலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க லைக் சே யூ வாண்ட் டு பிரிங் இன் சான் வந்து பண்ணுங்க. சாலாவை வெளில அனுப்பிச்சுட்டு யூ கேன் பிரிங் இன் சான். சாலா மைட் ஸ்கோர் 10 பாயிண்ட்ஸ் பட் நமக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது தட் வில் ஆட் வேல்யூ. ஸோ நீங்கள் ரைட் ரைட் சாலாவையோ இல்லை சாக்காவையோ வெளில அனுப்பிச்சு கூட சானை கொண்டு வாங்க உள்ள. மேக்ஸ் சென்ஸ் ஏன்னா ஓகே ஃபார் த டபுள் கேம் வீக் சி சான் மைட் பிளாங்க் திஸ் கேம் வீக் ஏன்னா வந்து இட் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஆர்சனல் அண்ட் செல்சி. ஸோ அதனால பாயிண்ட் வராமல் இருக்கலாம் பட் யூ டேக் தட் இது பிரிங் இன் பால்மர். ரிஸ்க் அந்த அப்படி ஒரு உங்க சின்ன கிட்ட ரிஸ்க் ஆமா இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி சான் அண்ட் பால்மர் இருக்காங்க பட் ஆனா எனக்கு வந்து இன்னும் 3 கேம் வீக்ல வந்து ஐ நீட் இது. ஸோ நான் வந்து யுனைடெட் பிளேயர்ஸை கொண்டு வரீங்கன்னா பிரிங் தி சாதா வெளில அனுப்பிச்சு ப்ரூனோவை கொண்டு வாங்க. ஏன்னா இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சாரி யுனைடெட் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் பர்ன்லி. ஸோ அதனால வந்து லைக் டேக் அ -4 ஆல்சோ ஒரு ரெண்டு பிளேயர். அது சி உங்களோட அப்ஜெக்டிவ் அந்த அந்த என்னன்னா இடத்துல கேம் அது வீக் ஒர்த் -4 கேம் எடுக்கிறது வீக் ஒர்த் தேர்ட்டி ஆகுது செவன்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டபுள் கேம் வீக் வருது. ஸோ அதுக்குள்ளே இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த கோரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. நான் இப்போ சொன்ன 11 பேரில் நீங்கள் வந்து ஒரு 4 பேர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் 3 வாரத்தில் நீங்கள் 7 பேரை கொண்டு வரணும்.
அது உங்களோட அப்ஜெக்டிவா இருக்கணும். அண்ட் நீங்க பெஞ்ச் ம் பூஸ்ட் பண்றீங்கன்னா மீதி பிளேயர்ஸும் விளையாடுற பிளேயர் தான் இருக்கணும். அப்சல்யூட்லி யா 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 ஸோ பெஞ்ச் அதுக்கேற்ற பூஸ்ட்ல மாதிரி நீங்க கொண்டு வரணும். ஸோ அது அப்படின்ற பண்றதுக்கு போது ஏத்த மாதிரி. நீங்க வந்து அந்த கோருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, இப்ப நீங்க வந்து நியூ காசல் அசட்ஸ் வந்து உங்ககிட்ட இல்ல, இல்ல யுனைடெட் அசட்ஸ் இல்ல, சிட்டி அசட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த அடுத்தடுத்த கேம் வீக்ஸுமே ஈஸியா தான் இருக்கு. இப்ப இந்த வாரம் நியூ காசல் கொண்டு வரீங்கன்னா தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஷெஃபீல்ட். ஸோ நீங்க ஐசாக்க கொண்டு வரதுனால -4ல கொண்டு வந்தாலுமே உங்களுக்கு அந்த -4 காம்பன்சேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அப்சல்யூட்லி யா 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 அண்ட் கன்சிஸ்டண்டா அவங்க பாயிண்ட் எடுக்க போறாங்க பிகாஸ் ஆஃப் தர் பிக்சர்ஸ். சேம் கோஸ் ஃபார் சிட்டி அண்ட் யுனைடெட். நீங்க இங்க பாத்தீங்கனாலே ஃபுல்லா க்ரீனா தான் இருக்கு. அந்த டபுள் கேம் வீக்க விட்டீங்கன்னா மீதி எல்லா கேமுமே வந்து க்ரீனா தான் இருக்கு உங்க மூணு பேருக்குமே. கரெக்ட் 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 ஸோ நீங்க இந்த மூணு பேரை உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா வித் -4 நான் 6 பேரை கொண்டு வரலாம் மூணு கேம் வீக்ல. கேம் வீக் 35ல 2 பேர், 36ல 2 பேர், 37ல 2 பேர். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இன்னொரு பிளேயரும் கொண்டு வரலாம். ஸோ ஒரு 8 பிளேயரை நான் வந்து ஜஸ்ட் வித் 3 -4 கொண்டு வந்துட முடியும் 7 to 8 மெம்பர்ஸ். அண்ட் மீதி இருக்கிற இது கண்டிப்பாக நம்ம வந்து வி வுட் ஹவ் டெஃபினெட்லி ஹவ் லைக் பீப்புள் லைக் பால்மர், இல்லை யாராவது வந்து வச்சிருப்போம், ஃபார் கரெக்ட் ஃபோர்டன், கரெக்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 பேரை நம்ம வச்சிருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து யூ கேன் பிரிங் இன் 11 டபுள் கேம் வீக் பிளேயர். மேக் இன் சென்ஸ். கேஸ் உங்ககிட்ட லைக் செல்சி அண்ட் லைக் அதாவது சான் அண்ட் பால்மர் இல்லைன்னா யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் ஆல்வேஸ் பி தெம் பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த கேம் வீக் வந்து டபுள் கேம் வீக். ஸோ நீங்கள் அப்படி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க 2 பேர் இல்லைனா அவங்க 2 பேர் இந்த வாரம் கொண்டு வாங்க, அடுத்த வாரத்தில் ட்ரை டு பிரிங் இன் லைக் அதர் அசர்ஸ். அப்படி இல்லைனா அவங்க இருக்காங்கன்னா 2 பேருமே இருக்காங்கன்னா பிரிங் இன் லைக் சே பீப்புள் லைக் ஐசாக் அண்ட் ப்ரூனோ இந்த கேம் வீக், ஓகே ஆர் லைக் பிரிங் இன் லைக் ஃபோர்டன் அண்ட் ஐசாக் அந்த மாதிரி யாராவது ஒரு 2 அட்டாக்கிங் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கேம்ஸ் எல்லாமே இதுவாகும், நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே அட்டாக்கிங் பிளேயர்ஸ் தான். பீப்புள் லைக் சே ஆய்லாண்ட் ஆர் லைக் மெக்வேர் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து யூ கேன் ஹாவ் இட் ஃபார் த ஃபைனல் கேம் வீக். ஓகே யாராவது இமீடியட் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பிளேயர் தான் ஒரு ஒருத்தங்களையா உள்ள கொண்டு வந்துட்டே இருங்க, ஸோ தட் லைக் யுவர் கேம் வீக் வந்து இதுவாயிடும். அந்த பாயிண்ட்ல வர்றப்ப நம்மளுக்கு கரெக்டான பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ சேஞ்சஸ் ஆமா ரொம்ப நிறைய பண்ணணுங்கிற ஒரு இப்ப அவசியம் நாம இருக்காது. அந்த அதான் சொல்றோம் வித் இது அதுக்காக உங்க டீமையும் வீக் பண்ணல, ஏன்னா பிகாஸ் தி ரைட் பிக்சர்ஸ் ஆர் ரைட் குட். ரைட் ஸோ நம்ம வந்து டீமையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வி ஆர் ட்ரைங் டு பிரிங் தட். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னும் இந்த கேம் வீக்ல சொன்னது. இந்த கேம் வீக்ல வைல்ட் கார்டு இருக்கிறவங்களுக்கு நான் இப்ப காமிச்ச டெம்ப்ளேட் வரையா உங்க டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மீதி 4 பிளேயரை பிளேயிங் பிளேயர் தான் லைக் குட். அந்த கேம் வீக் 37ல யாருக்கு நல்ல பிக்சர்ஸ் இருக்கோ அந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணா வந்து இதுலயே பார்த்துக்கலாம். 37ல மீதி இருக்கிற டீம்ல நல்ல பிக்சர்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா போன்மத் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் பிரென்ட்ஃபர்ட். ஸோ நீங்கள் இப்போ சொலாங்கே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கரை வச்சுக்கலாம், ஏன்னா பிரென்ட்ஃபர்ட் டிஃபென்ஸ் இஸ் வீக் அட் த மோமெண்ட். எவர்டன் ரைட் ஆர் ரைட் பிளேயிங் ரைட் அகேன்ஸ்ட் ஷெஃபீல்டு. ஸோ எவர்டனோட டிஃபெண்டர்ஸும் பிக்ஃபர்ட் மாதிரி ஒரு கோல் கீப்பரையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஷெஃபீல்டு கூட விளையாடுறதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளேயர் தான் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட 4 பேர் பெஞ்சில் இருக்கிறவங்களும் தே வில் கிவ் மோர் பாயிண்ட்ஸ். ஸோ அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஆர் லைக் ஹுல்ஸ் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ், பட் கிறிஸ்டல் பேலஸ் அவே இல்லைன்னா சைட் லைக் எஸே மாதிரி ஒரு பிளேயரையா மட்டேட்டா மாதிரி பிளேயரை கூட இப்போ நான் ஆவேட்னு சொல்லியிருக்கேன். ரைட் 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 அவாய்ட் டீம்ஸ் லைக் வில்லா அண்ட் லிவர்பூல் பிகாஸ் தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் தெம்செல்ஸ். ஸோ அந்த மாதிரி மேக் விட்டுட்டு சென்ஸ். ஈஸியான பிக்சர்லேருந்து ஒரு 4 பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசென்ட் பாயிண்ட்ஸ் வரும். தட் சைட் ஸோ இந்த கேம் வீக்கு பெருசாக நான் வேறு எதுவும் சொல்லலை பிகாஸ் இட் இஸ் ஆல் அபவுட் லைக் கெட்டிங் தோஸ் அசெட்ஸ். இந்த கேம் வீக்கில் வந்து மற்றபடி லைக் வி கேன் கோ ஃபார் கேப்டன்ஷிப் சாய்ஸ். ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஒன் ஆஃப் சான் ஆர் பால்மர். அதான் கேட்கலான்னு வந்த கேப்டன்சி யாரு போடலாம்னு பட் சொல்லிட்டு. என்னன்னா ரெண்டு பேருக்குமே டஃப் பிக்சர்ஸ் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா. லைக் சான் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஆர்ஸ்னல் அண்ட் லைக் செல்சி, அண்ட் செல்சிக்கும் பார்த்தீங்கன்னா தேர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஆஸ்டன் வில்லா அண்ட் டாட்டனம் ஹாட்ஸ்பர். ஏன்னா அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஸோ ஃபோர்டன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு கேன் கெட் யூ மோர் பாயிண்ட்ஸ் தேன் அ ட்ரூ டபுள் ட்ரூ கேம் வீக் ட்ரூ ட்ரூ பிளேயர். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் ஹேண்ட்ஸ் அவைலபிலிட்டி ஸ்டில் நாட் நோன், கோ ஃபார் ஃபோர்டன் அஸ் அ கேப்டன்சி சாய்ஸ். இஸ் ஒன் ஆஃப் அ ஓகே குட் சாய்ஸ் ஃபார் திஸ் கேம் வீக். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோ ஃபார் ஐசாக் பிகாஸ் நியூ காசல் பிளேயிங் இன் தர் ஹோம் அகேன்ஸ்ட் ஷெஃபீல்ட். ஸோ அதனால நீங்கள் ஐசாக்கு போகலாம். தேர்ட் சாய்ஸாக வந்து ஐ வில் சே ப்ரூனோ ஆர் கர்னாச்சோ. நீங்கள் ரைட் ரைட் இவங்க ரைட் ரெண்டு பேரில் யார் பாயிண்ட் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு கட் ஃபீலிங் இருக்கோ கோ வித் ப்ரூனோ ஆர் கர்னாச்சோ பிகாஸ் தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் பர்ன்லி இன் ஹோம். அண்ட் ரீசெண்டாக மான்செஸ்டர் யுனைடெட் இன் குட் ஸ்கோரிங் ஃபார்ம். அவங்க யா டிஃபென்ஸாக நான் சொல்லலை பட் ஸ்கோரிங் ஃபார்ம் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இவங்க மூணு பேர் தான் என்னோட
மெயின் கேப்டன்ஷிப் சாய்ஸ் ஃபார் திஸ் கேம் வீக். ஒரு டிஃபரன்ஷியல் சாய்ஸாக வேணும்னா யூ கேன் கோ ஃபார் இதர் பிக்ஃபர்ட் ஆர் டர்கோஸ்கி. பிகாஸ் எவர்டன் ரன்பர்ட் கிட்ட போகும்போது தே வில் டெஃபினெட்லி லைக் கீப் அ கிளீன் ஷீட்ன்றது என்னோட இது. டர்கோஸ்கி ஐ சே மோர் தேன் பிக்ஃபர்ட் பிகாஸ் லைக் ஹீ கேன் ஸ்கோர் கோல்ஸ் ஆல்சோ. இது அன் அட்டாக்கிங் டிஃபெண்டர் இருந்தால் கார்னர்ஸ் ஆர் டெக்ஸ்ல, ஸோ அந்த பாசிபிலிட்டியும் இருக்கிறதுனால ஹீஸ் மை டிஃபரன்ஷியல் கேப்டன் லைக் டர்கோஸ்கி ஆர் லைக் பிக்ஃபர்ட் டூம்லியார். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஏன்னா வந்து என்ன சொல்றது டெர்பைலாம் எப்படி போகணும்னே சொல்ல முடியாது. ஸ்பர்ஸ் வெர்சஸ் ஆர்சனல்லாம் தட் டூ இஸ் அன் அவே, ஸோ நம்ம டிபெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அதுவும் இந்த பாயிண்ட்ல அதுதான் வந்து அவங்க கண்டிப்பா வந்து நம்மள டைட்டில் அடிக்க விடுறதுக்கு வந்து என்ன எவ்வளவு வந்து இது பண்ண முடியுமோ அதை அதையும் செய்வாங்க. பிளஸ் மோர் தேன் தட் அவங்களுக்குமே ஒரு இன்சென்டிவ் இருக்கு, ஏன்னா வந்து அவங்க ஃபோர்த் பினிஷ் பண்ணணும்னா அவங்களும் இங்கே இருந்து எல்லா இல்ல இது பாயிண்ட்லயும் வந்து ஜெயிச்சிருவாங்க. டாட்டனம் ஹாட்ஸ்பர் இட்ஸ் அ வெரி டஃப் சிச்சுவேஷன் பிகாஸ் தே ஆர் கோயிங் டு ப்ளே அகைன்ஸ்ட் ஐ திங்க் லிவர்பூல் சிட்டி அண்ட் மான்செஸ்டர் சிட்டி, ஆர்சனல் ஆர்சனல், யா, மூணு அண்ட் பேருக்கு செல்சி. அண்ட் லைக் அண்ட் தே ஹேவ் லைக் ஆஸ்டன் வில்லா ஹூ இஸ் ஆல்ரெடி லீடிங் ஃபார் ஃபோர்த் பொசிஷன். ஸோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு தே மைட் பி த டீம் விச் மைட் டிசைட் டைட்டில் ரைட் 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 அந்த கிங் ஒரு இது மேக்கர்ஸ். இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் தோத்துட்டாங்கன்னா அது வேற விஷயம். பட் லைக் சே இப்போ ஆர்சனல் வின் பண்ணி சிட்டி கிட்ட தோத்தாங்கன்னா சிட்டிக்கு அட்வான்டேஜ் ஆயிடும், ஆர் சிட்டியை வின் பண்ணி ஆர்சனல் கிட்ட தோத்தாங்கன்னா ஆர்சனலுக்கு அட்வான்டேஜ் ஆயிடும். ஐ கரெக்ட். திங்க் லிவர்பூல் இஸ் நவ் அவுட் ஆஃப் டைட்டில் ரேஸ் அட்லீஸ்ட் ஃபார் எனக்கு மீ. இன்னுமே சர்டனா அது சொல்ல மாட்டேன் சி நான். மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கு பட் லைக் சி இப்போ லாஸ்ட் சீசன் ஆர்சனல் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து என்னதான் நமக்கு சான்ஸ் இருந்தாலுமே நம்ம ஜெயிக்க மாட்டோம், சிட்டி தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ரைட் 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 இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நான் சொல்றது. அந்த ஒரு இது வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் லிவர்பூல் ஆர் இன் தட் ஸ்டேஜ் நவ் ஓகே ஓகே மென்டலி. மென்டலி லைக் சி. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் சி எவர்டன்லாம் டெர்பே கேம் வேற அவங்களுக்கு, அதுலேயுமே வந்து லைக் அவங்களோட அந்த யூஸ்வல் பர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் வை லைக் அண்ட் சி இட்ஸ் நாட் தட் டஃப் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஈக்குவல் டஃப் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா எவர்டன்லாம் அவங்க ஜெயிப்பாங்க நமக்கு செல்சி இது டஃப் கேமா இருக்கும் ஆர்சனல்க்குன்ற மாதிரிலாம் தான் நம்ம இனிஷியலா பார்த்தும்போது இருந்துச்சு. பட் லைக் வி வான் 5-0 அண்ட் தே லாஸ்ட் 2-0 அது வந்து ரெண்டுமே அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். சரி ஆர்சனல் வின் பண்ணாலும் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் லைக் 2-1 ஆர் 2-0 அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஃபார்மர் டிடன்ட் பிளே ஐ வாஸ் ஷோர் தட் ஓகே அவங்க கோல் அடிக்க மாட்டாங்க நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வீல் கீப் அ கிளீன் ஷீட். பட் லைக் 5-0 எல்லாம் எதிரே பார்க்கல அந்த அட்டு 2 கோல்ஸ் ஃப்ரம் ஒயிட் எனக்கு ஃபேண்டசிக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் கேப்ரியல் நம்பி ஓகே ஒயிட் என்னதான் செஞ்சாலும் கேப்ரியல் ஹெட்டிங் படி கோல் போட்டுருவான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆமா இல்ல அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கோல் வேற ஒன்னு அடிச்சான் பாத்தீங்களா. ஆமா ஆமா அந்த கோல் எல்லாம் பார்த்த உடனே நம்ம அந்த சில்லறைய சதற விடுறதுதான். ஏய் நான் உனக்கு கிளீன் ஷீட்டுக்கு எடுத்தன்டா, நீ வந்து ரெண்டு கேம்லயும் கிளீன் ஷீட் வச்சது மட்டும் இல்லாம எனக்கு இப்படி ஒரு ரெண்டு கோலை வேற கோல் வேற அடிச்சுட்டு அடிச்சு இருக்கிற. போனஸ் பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறியாடா அது அந்த அதான் அந்த மாதிரிதான் பாயிண்ட்ல வந்து இருந்துச்சு. நம்மளுக்கு எதிர்பார்த்ததை விட வந்து இது கிடைச்சது, டிஃபரெண்டா கிடைச்சது. பட் தட்ஸ் குட், அதான் இட்ஸ் சொல்றேன். குட். ஸோ அதனாலதான் எனக்கு வந்து இட் இஸ் மோர் லைக் சிட்டி அண்ட் இதுன்றதுனால தட் இஸ் பை லைக் ஃபோடன் இதுல சொன்னது. ஏன்னா நாட்டிங்ஹாம் எல்லாம் வந்து அவையா இருந்தா கூட சிட்டி மைட் வாண்ட் டு லைக் ஹாவ் தட் ப்ரெஷர். ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இவங்களோட கேம் முடிஞ்சிருக்கும் இந்த கேம் தொடங்குறதுக்கு முன்னாடி டாட்டனம் ஹாட்ஸ்பரோட. ரைட் 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 இன்கேஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சிட்டி வந்துட்டு தே வில் ஹாவ் டு லைக் நம்ம கூட இது பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த அக்ரெசிவ் மோட்ல இருப்பாங்க. நம்ம தோத்தால டிரா பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிளியர் சான்ஸ் லைக் டு கோ. இப்பவே வந்து எப்படின்னா நம்ம எல்லாம் ஜெயிச்சோம்னா அவங்களும் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பட் நம்ம தோத்தாலோ இது பண்ணாலும் அவங்க இதை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேம் இன் ஹேண்ட் மாதிரி மாறிடும். ஸோ அதனாலயுமே வந்து இந்த கேமை வந்து லைக் தே வில் டெஃபினெட்லி கோ ஃபார் த கில் அப்படின்ற ரைட் போது ரைட் இப்போ ரைட் ஆலாண்டும் இல்லாததுக்கு ஃபோடன் தான் ஐ ஃபீல் லைக் த பிளேயர் ஹூ வில் ஸ்கோர் ஃபார் தெம் மோர். ரைட் ஸோ அந்த ரீசனுக்கு வேண்டி தான் ஐ கான் ஃபார் ஃபோடன் அஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தென் லைக் ஐ கான் ஃபார் ஐசாக் பிகாஸ் ஐசாக் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஷெஃபீல்ட். இல்லைன்னா ஐசாக் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஐ டோல்ட் இஸ் லைக் ப்ரூனோ பிகாஸ் அகெயின் தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் பர்ன்லி. யுனைடெட் இப்போ என்னன்னா பெருசா ப்ரெஷர் இல்லை லைக் சி ஈரோப்பா பொசிஷன் தான் அவங்களுக்கு.
அவங்க காம்படிஷனான செல்சி யார் மற்றவங்களும் பாயிண்ட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் த பிக் ப்ரெஷர் அவங்களால. ஐ டோன்ட் திங்க் தேல் கேட்ச் ஸ்பர்ஸ் அன்லஸ் ஸ்பர்ஸ் லூஸ் பிக் இல்ல இல்ல அகேன்ஸ்ட் ஆல் ரொம்ப தீஸ் கஷ்டம், கைஸ். ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றேன், அன்லஸ் தே ஸ்பர்ஸ் லூஸ் ஆல் த இட்ஸ் ரிமைனிங் நாட் கேம்ஸ். ஒன்லி டிபெண்டன்ட் ஆன் ஸ்பர்ஸ், இட்ஸ் ஆல்சோ டிபெண்டன்ட் ஆன் தெம் வினிங் கேம்ஸ். அங்க தானே வந்து ஒரு ஆ பெரிய இது. அது பட் இது அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸி கேம்ஸ் தான், எக்ஸப்ட் ஃபார் ஆர்சனல் யுனைடெடுக்கு. ஸோ அந்த இதனால தான் லைக் ஐ கான் ஃபார் ப்ரூனோ இஸ் மை தேர்ட். ஸோ இது வந்து ஒரு கால்குலேட்டட் சாய்ஸ் தான், இட்ஸ் நாட் லைக் வெறும் ஃபிக்சர்ஸோ இதை பொறுத்தோ கிடையாது, இந்த கேமோட சுச்சுவேஷனோ பொறுத்து தான் சொல்றது. ஸோ வித் தட் லைக் நான் இந்த எபிசோட்ல என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அதை சொல்லிட்டேன் அருண், லைக் ரிகார்டிங் ஓகே. யுவர் கேம் வீக் 37, அதுக்கு எப்படி 35லேருந்து நம்ம மூவ் பண்றதுன்றதான் என்னோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு, பிளஸ் கேப்டன்ஷிப் தான். உங்களுக்கு வேற இது ஒரு ஏதாவது முக்கிய கொஸ்டின் இருக்கா முக்கியமான இந்த கேம் விஷயம். வீக்ல? இல்ல ஆக்சுவலி இது ஒரு நீங்க மென்ஷன் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து எவ்வளவு தடவை வந்துட்டு லைக் ஃபார்வர்ட் திங்கிங் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்ப 35க்கு ஓகே, நான் 35க்கு ரெண்டு சேஞ்ச் ஒன்று செய்யறேன்னு சொல்றது ஒர்க்கே ஆகாது எப்பயுமே. ஏன்னா அவ டபுள் கேம் வீக் வரதுனால. ஸோ யூ பி காட் டு அ பாயிண்ட் ஆஃப்டர் கேம் வீக் அரௌண்ட் கேம் வீக் 30 வர இதுக்கு மேல வந்து நிறைய ஓகே அடுத்து என்ன செய்ய போறோம் அடுத்து என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் வாஸ் குட், இட் வாஸ் வெரி குட். நான் அதான் சொல்லுவேன், ஏன்னா டெஃபினட்டா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கிற சஜஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கேம் வீக் டபுள் கேம் வீக்கை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்கிற மாதிரி தான். ஸோ லைக் உங்களுடைய பாயிண்ட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். வில்லன் பிராட் அப் அ ரியலி குட் பாயிண்ட். ஒரு சில இடத்துல வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க -4 எடுக்கிறதுக்கு ஆர் -8 எடுக்கிறதுக்கு தைரியமா இறங்க வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அதுக்கு ப்ரொபோர்ஷனலி பாசிட்டிவா ஜாஸ்தியா வரும். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நீங்க வந்து ஐயோ இப்ப -4 போதே ஒர்த்தான்னு பார்க்காதீங்க. -4 போச்சுன்னா யூ வில் கெட் டபுள் ஆஃப் இட் அண்ட் டபுள் கேம் வீக். ஸோ அது நீங்க எடுத்தது வந்து ஜஸ்டிஃபைடா இருக்கும். நீங்க பண்ண -4 ஜஸ்டிஃபைடா இருக்கும். பிளஸ் ஸோ நாங்கள் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபிக்சர் லிஸ்ட்டை மெயினா மைண்ட்ல வச்சுட்டு தான் சொல்றோம். ஸோ நீங்க வந்து குட்டி குட்டியா சேர்த்து சேர்த்து அப்படியே கொண்டு போயிட்டு எந்த பாயிண்ட்ல வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ல மேக்ஸிமைஸ் பண்ற மாதிரி தான் சொல்றோம். ஸோ அதுதான் ஒரு மெயினான பாயிண்ட். எனக்கு கொஸ்டின் எதுவும் இல்லை. இல்லை நீங்க வந்து சொன்னதுலயே வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் நீங்க டீமை மாத்த போறேன், அவ்வளவுதான். எனக்கு அதுதான் வேற எதுவும் நான் வந்து பண்ண போறது கிடையாது. பட் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்காங்க டீம்ல. ஸோ அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு அதுல இருந்து. ஸோ ஹோல்சேலா சேஞ்சஸ் பண்ண தேவையில்லைன்னு வச்சுக்கலாமே, ஒரு ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு இல்ல மூணு அப்ப நீங்க என்ன பண்ணலாம். பண்ணலாம்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூ கேன் ஸ்டில் டூ தோஸ் -4, உங்களோட பெஞ்சையுமே ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம் அந்த யா பெஞ்ச் யா யா பூஸ்ட் வரும்போது. பெஞ்ச் போஸ்ட்டுக்காக, ஆமா அந்த அந்த அதை நீங்க கேமுக்காக வந்து பெஞ்ச் பண்ணிக்கலாம். போஸ்ட்டுக்காக சி நீங்க பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு 6-7 பேர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த மூணு கேம் வீக்ல அதை செட் லைக் 7 to 8 நீங்க கொண்டு வரலாம், டிபெண்டிங் அப்பான் ஹவு மெனி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். இப்ப நீங்க ரெண்டு பேர் வச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரா, யூ கேன் பிரிங் இன் 8. ஒண்ணுதான் வச்சிருக்கீங்கன்னா பிரிங் யூ கேன் பிரிங் இன் 7 வித் லைக் -4 இன் ஆல் 3 அண்ட் மேபி அ -8 இன் ஒன் ஆஃப் த இது. ஸோ 6 to 7 நீங்க ஈஸியா வந்து வெறும் -4 பண்ணாலே 6 பிளேயர்ஸ் கொண்டு வந்துடலாம். ஒன் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஒன் -4 ரைட் ரைட் பண்ணாலே. ரைட் இப்போ நீங்க 7 பேர் வச்சிருக்கீங்கன்னா இன்னொரு 6 பேரை கொண்டு வந்து 13 பேரை கொண்டு வந்துடலாம். ஆர் நீங்க வந்து சரி அது கூட இஃப் யூ திங்க் லைக் பிரைட்டன் ஏதாவது பண்ணுவாங்க இல்ல அந்த இதுல வந்து ஐ ஆம் ஓகே வித் டிஃபெண்டர் ஆஃப் லைக் செல்சி ஆர் டிஃபெண்டர் ஆஃப் லைக் இது ஆர் லைக் வேற ஏதாவது ஒரு இது பண்றேன்னு நீங்க யோசிச்சா கூட சில மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணீங்கன்னா நீங்க அவங்களையுமே கொண்டு வரலாம். கொண்டு வந்து லைக் யூ அப்சொல்யூட்லி கேன் யா பிரிங் இன் லைக் இதுன்ற மாதிரி. ஸோ யூ ட்ரை டு மேக்ஸிமைஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ரைட் உங்க ரைட் ரைட் பெஞ்சை ரைட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அந்த 4 பேரும் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களுமே ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்து தருவாங்கன்னா உங்களோட டோட்டல் எங்கேயோ மூவ் ஆகிடும். அந்த ஃபேக் எண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி 10-15 பாயிண்ட்ஸ் கேன் சேஞ்ச் த ரேங்கிங் ஸ்பீக். ரைட் 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 சி ரைட் தொடக்கத்துல வர மாதிரி ஒரு ஒரு 10 பாயிண்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வரலனாலுமே ஈக்குவல் காம்படிஷன் இருக்கிற இடத்துல 10-15 வந்து கேட்ச் அப் பண்ண முடியாத மாதிரி கூட ஆயிடும். யா 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 அதை தான் நான் ப்ளேயிங் சொல்ல வந்தேன், யா 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 ரேங்கிங் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நீங்க க்ரோ ஆகிற ரேங்க் எல்லாம் பெருசா வந்து உங்களுக்கு டவுன் ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட் 10 வீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீக்ல 1 மில்லியன் இருப்பீங்க, அடுத்த வீக்ல 1 மில்லியன் குறைஞ்சிருப்பீங்க. பாயிண்ட் டிஃபரன்ஸ் என்னவோ பாத்தீங்கன்னா 5-10 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் ஆயிருக்கும். ரைட் 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 ஆனா அவ்வளவு பெரிய இது வரும், பட் இப்போ அந்த அளவுக்கு ரேங்கிங் மாறாது. ஸோ இஃப் யூ க்ரோ நவ் ரைட், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் க்ரோத் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரைட் 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 அண்ட் உங்களுக்கு மேக்ஸ் கேட்ச் சென்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு கேம் வீக் 38 மட்டுமே முடியாது, ஒரே ஒரு கேம் ரைட் வீக் தான் இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிறவங்க அன்லஸ் யூ ஹாவ் அ டிசாஸ்டர் வீக் அண்ட் தே ஹாவ் அ குட் வீக் இது. பட் இந்த டீம் வச்சிருக்கும் போது அந்த டிசாஸ்டர் வீக்கும் பாசிபிலிட்டி கம்மி, ஏன்னா நம்ம ரைட் பிக்சர்ஸ் பார்த்தோம் கேம் வீக்.
சூப்பர். அதை சோ ஐ வச்சு திங்க் நீங்க இது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கவர் பண்ண கேப்டன்சி ஆப்ஷன்ஸோட சேர்த்து எல்லாத்தையுமே கவர் ஆமா பண்ணிட்டோம் ஆமா ஃபார் திஸ் கேம் வீக். நாட் ஜஸ்ட் திஸ் கேம் வீக், நான் சொன்ன மாதிரி கேம் வீக் 37 வரைக்குமே வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். பட் டஸ் தட் டசன்ட் மீன் தட் அடுத்த வீக் ஒரு எபிசோட் வராதுன்னு கிடையாது. அடுத்த வீக்கும் மறுபடியும் வந்துட்டு சேஞ்சஸ் பார்த்துட்டு அதுலேருந்து நீங்க எப்படி மாடிஃபை பண்ணலாங்கிறத பத்தி டெஃபினட்டா பேசுவோம். ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை தேங்க்ஸ் அலாட் ஃப்ரம் ஃபார் லிசனிங் ஃப்ரம் மீ அண்ட் அருண். சாரி, ஃப்ரம் மீ அருண் நெல்லன், அண்ட் தேங்க்யூ வெரி மச் எல்லன் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. தேங்க்ஸ் சார். காலைல தேங்க்யூ. தூக்கம் ஸோ எஃபெக்ட் காட்டுது போல இருக்கு. ஆமா ஆமா, நான் வந்து ஒரு டீ குடிக்காம பாத்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து கடைசியில எப்படியோ தாக்க பிடிச்சி நம்ம புது நிமிஷம் கடைசியில வந்து காட்டி கொடுத்துருச்சு. அவ்வளவுதான், டீயை குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ, சரி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் கைஸ். அதே போல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ, உங்களுக்கு வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ, இல்ல இந்த டாபிக் பத்தி பேசுங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கு அட்ரஸ் பண்ணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலோ, தயவு செய்து வந்து நீங்க வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இதர் ஆன் ட்விட்டர் ஆர் ஆன் யூடியூப். டெஃபினட்டா நாங்கள் யூடியூப்லயே ரிப்ளை பண்ணுவோம், இல்லை ட்விட்டர்லயே ரிப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி அடுத்த எபிசோட்ல அதை டெஃபினட்டா அட்ரஸ் பண்ணுவோம். வி டெஃபினெட்லி நீட் யுவர் சப்போர்ட் டு மேக் திஸ் க்ரோ. ஏன்னா அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு புது விஷயம் நாங்கள் ட்ரை பண்றது, அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளவு தூரம் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டோட நான் வந்து 34 கேம்ஸ் கேம் வீக் தாண்டி இருக்கேன். யூஸ்வலா அந்த ஒரு இடையில இந்த ஒரு பாட்னால டுவெண்ட்டி தான் நீங்க பண்றீங்க யாரு, ஆமா பாட்காஸ்ட்ல பாட்னாலதான் தான் நான் நீங்க நடுவுல விட்டுருப்பீங்க. பாட்காஸ்ட்ல நான் விட்டுருப்பேன், கண்டிப்பா விட்டுருப்பேன் நான். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் த ஃபேக்டர் ஃபார் யூ கைஸ் பட் எனக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய காமெண்ட்ஸ் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, டு ஹெல்ப் அஸ் இம்ப்ரூவ் அண்ட் கெட் பெட்டர். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் லாட் எல்லன், அடுத்த எபிசோட சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.